ஓம் சாய்ராம். சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டே. கேஷவ் கவன்கர், கேஷவ் கவன்கர் வந்து பார்த்தீங்கன்னா பாபா கிட்ட இருந்த ஒரு பக்தர். அவர் வந்து ஷிரிடியில் ஒரு முறை இருந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து சொல்லுவார், அரே கேஷவ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோஜா கிரி பூர்ணிமா, உனக்கு தெரியலையா, நீ என்ன சும்மா உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி பாபா வந்து கேஷவ் கவன்கரை கேட்பாரு. அப்போ கேஷவ் கவன்கர் வந்து பாபா கிட்ட கேட்பாரு, பாபா நான் என்ன பண்ணணும் பாபா இன்னைக்கு அப்படின்னோடனே, நீ வந்து உன்னோட பிடிச்ச இஷ்ட தெய்வத்தோட நாமத்தை சொல்லு, அவருக்காக பாட்டு பாடு, விஷ்ணு சரஸ்வரநாமம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேஷவ் கவன்கரை பார்த்து பாபா சொல்லுவார். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு புனிதமான நாள், இன்னைக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த கோஜா கரி இந்த பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பூர்ணிமா. மகாதேவ்கிட்ட வந்து தேவி வந்து கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா மகாதேவ்கிட்ட, எல்லா வருஷத்தில் நிறைய பூர்ணிமா வருது, அதில் இந்த பூர்ணிமா மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து மகாதேவ் வந்து சொல்லுவார் என்னென்னா, இன்றைக்கி வர்ற அந்த நிலா, அந்த ஃபுல் மூன் டே, அந்த நிலாவோட வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுக்குற ரேஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நிலாவிலேருந்து வர்ற வெளிச்சம் ஒவ்வொன்றும் பூமியை தொடரும்போது இன்றைக்கி அதிலிருந்து வர்ற சக்தி வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகிக்கிட்டே இருக்குமா. அதனால இன்னைக்கு வந்து நம்ம நைட்டு 12 மணிக்கு ஒரு பால் எடுத்து பாபாவுக்கு நெய்வேத்தியம் காட்டிட்டு நிலா முன்னாடி வச்சுட்டு நம்ம வந்து நாம சப்தாகம், அது மட்டும் இல்லாம பாபாவோட சரித்திர பாராயணம் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது இது வந்து டபுள் எஃபெக்டிவா கிடைக்குமா. இந்த நாள் வந்து ரொம்ப டபுள் எஃபெக்டிவா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அந்த பாலை குடிக்கும் போது இன்னும் ரொம்ப பாசிட்டிவா புத்துணர்ச்சியோட கிடைப்போம். அதனால இந்த பூர்ணிமா வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான பூர்ணிமா. ஷிரடியில வந்து ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாபா கிட்ட நைட்டு 12 மணிக்கு ஒரு பால் இதெல்லாம் வச்சு அவங்க விஷ்ணு சரஸ்வரநாமம், ஏன்னா இந்த மக்கள் இல்லாததுனால ஆர்த்தி இருக்காது எனக்கு தெரிஞ்சு, விஷ்ணு சரஸ்வரநாமம் இருக்கும், விஷ்ணு சரஸ்வரநாமம் பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க எல்லாருக்குமே பிரசாதமா. இதை வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் டாக்டர் வினிச்சிட்லூரி அம்மா வந்து சொன்னாங்க. ஸோ நீங்களும் நம்மளுடைய வீடுகளில் எல்லாரும் வந்து இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு உங்களால், அவங்க என்ன சொன்னாங்கன்னா வினிமா வந்து உங்களால் நைட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷமாச்சும் பாபாவோட நாமத்தையோ பாபா பற்றியோ நம்ம பேசுங்க, சஷ்டங்கமாச்சும் பண்ணுங்க, இன்னைக்கு வந்து ரொம்ப டபுள் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே இந்த நாள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஜெய் சாய்ராம்.